வணக்கம் நம்ம மிகப்பெரிய போராட்டம் இந்தியா இந்த இந்தியன் இந்தியா வரலாறில் நம்ம நாட்டோட வரலாறில் இந்த அளவுக்கு ஒரு போராட்டத்தை நம்ம பார்க்கல ரெண்டு மூணு காரணங்கள் இருக்குது அதுக்கு முன்னாடி இப்போ அங்கே இருந்து விவசாயங்கள் வந்திருக்காங்க ஹரியானாலேருந்து விவசாயிங்க வந்திருக்காங்க ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்காங்க இருந்தும் விவசாயம் வந்திருக்காங்க விவசாய மக்கள் வந்திருக்காங்க அதெல்லாம் கூடுறாங்க டெல்லி பக்கம் மொல்ல மொல்லமாக இன்ச் பை இன்ச் கூடி அங்கே பார்டரில் நின்ட்டுருக்காங்க இருபத்தி அஞ்சாந்தேதி ஆரம்பித்தாங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அப்படி வந்து சேர்ந்தாங்க அப்போ நிறைய அடி அவங்களுக்கு டியர் கேஸ் ஷெல்லு வாட்டர் கேனான்னு அடித்தது அதுவும் ரொம்ப கொச்சையான தண்ணி ஸ்கங்குங்குவாங்க அந்த தண்ணியில் நாரும் பயங்கரமாக இரிட்டேஷனாகவும் அதுவும் படு குளிர்வங்க படு குளிர் நைட்டுன்னா அந்தளவு குளிர் ஆகிடுது பத்து டிகிரி கீழே வந்துடுது ஸோ அப்போது அப்படி இருந்தும் அங்கே இருக்கிற விவசாய மக்கள் இந்த மோடியோ அமித்ஷாவை வந்து கிளி கிளி கிழிச்சிருக்காங்க அற்புதம் அங்கே பஞ்சாபில் ரெண்டு மாதமாக போராட்டம் நடந்துட்டுருக்கு ரிலையன்ஸ் மார்க் எதிரில் ரிலையன்ஸ் பங்க் எதிரில் இதுக்காக தான் அம்பானி அடானி சொன்ன பேச்சு கேட்குற இந்த சி குட்டி பார்ப்பாங்க அமித்ஷா மோதி வந்து இல்லாத அக்கிரமத்தை இது வரைக்கும் பார்க்காத அக்கிரமத்தை பண்ணிகிட்ருக்காங்க நாட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷன் ஜெயித்த உடனே சிஏ பில்லாக இருக்கட்டும் இஏஏ நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும் இப்போ இந்த ஃபார்மர் பில்லாக இருக்கட்டும் பொதுமக்களை முடிவு கட்டணுன்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க அப்புறம் ஒரு ஃபினான்ஸ் பில் வேறு அதில் பேங்க் வந்து யார் யார் கடன் வாங்கி வாழ்கிறாங்களோ இந்த அம்பானி அடானியில் இவங்கெல்லாம் பேங்க் திறந்துக்கலாமா ஏன்னா இவங்க பேங்க்கில் போய் கடன் வாங்குறதோட இவங்களே பேங்க் திறந்து கடன் வாங்கிக்கலாம் சரி நான் திருப்பி ஃபார்மர் பில்க்கு வந்துடுறேன் இப்போ ரீசெண்டாக ஒரு சீரீஸ் ஆஃப் மீட்டிங்ஸ் இருக்காங்க சீரிஸ் ஆஃப் மீட்டிங்ஸ் வந்து மினிஸ்ட்ரி கூட பேச்சுவார்த்தைக்கு அவங்க போயிருந்தாங்க முப்பது ஃபஸ்ட் அஞ்சு பேர் தான் வாங்கினாங்க இல்லை முப்பது யூனியன் வந்திருக்கோம் குறிப்பிட்ட முப்பது யூனியன்ல இருந்து முப்பது பேரும் வருவோன்ட்டு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு விக்யான் பவன் டெல்லியில் அந்த பேச்சுவார்த்தைக்கு தலைமை எடுத்தவர் வந்து நரேந்திர சிங் தோமர் நரேந்திர மோடியில் நரேந்திர சிங் தோமர் வந்து ஒரு நம்ம அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் நம்ம நாட்டோட புதுசாக கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்களும் பண்ணிக்கோங்க நரேந்திர சிங் தோமர் ஏன்னா எந்த மந்திரி பேரும் நம்மளுக்கு பிஜேபி ஆளுங்களுக்கு தெரியறதில்ல மோதி ஷா இந்த பியூஷ் கோயல் நிர்மலா சீதாராமன் தவிர இப்போ நரேந்திர சிங் தோமர் என்ன சொல்றாரு அந்த மீட்டிங்ல ஒரு ரொம்ப ஒரு வார்த்தை சொல்றாரு ஒரு லைன் சொன்னாரு இந்த மாதிரி நீங்க இந்த சட்டத்தை மூணு சட்டத்தையும் பின்னாடி எடுக்கணுங்கிறீங்க ரத்து செய்யணுங்கிறீங்க நான் செஞ்சிடறேன் ஆனா திருப்பியும் அடாணி அம்பானி ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்கங்கிறாரு அப்போ இந்த மூணு சட்டமும் அடாணி அம்மானி சொல்லித்தான்ட்டு மினிஸ்டர் வாயால ஒத்துக்கிட்டாரு மினிஸ்டர் வாயால எவ்வளவு பெரிய கொடுமை நினைச்சு பாருங்க சில பாயிண்ட்ஸ் அப்புறம் இன்னொரு ஒன்னு இன்டர்வியூ பார்த்தேன் அங்கிருந்து மீட்டிங்ல ரிட்டர்ன் வந்தவங்க என்னங்க அங்க நீங்க ஏன் இவ்வளோ இந்த 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 பில்ஸ்க்காக ஏன் குந்தளிக்கிறீங்க சுருக்கமாக சொல்லிடுறேன் அவங்க சொன்னதை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன் அதுக்கப்புறம் பாயிண்ட்டை வேணால் ஆட் பண்றேன் ரொம்ப தெளிவாக என்ன சொல்றாங்கன்னா இப்போ இந்த எசென்ஷியல் கமோ அவங்க விவசாய மக்கள் என்ன சொல்றாங்க இதெல்லாம் போராட்டம் மட்டும் கிடையாது இது நாங்கள் ஜனங்களுக்காக போராடிட்டு இருக்கோம் ஜனங்க போராட்டம் இது எப்படி சொல்றாங்கன்னா எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட்ல பெரிஷபிள் நான் பெரிஷபில்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க இப்போ பெரிஷபில்ஸ்லேயே என்ன வர்றது எசென்ஷியல் கமோடிடிட்டிஸ்ல இப்போ வெங்காயம் வச்சுக்கோங்க வெங்காயம் உருளைக்கிழங்கு வச்சுக்கோங்க இது எசென்ஷியல் கமாடிட்டி வரும்போது அந்த எசன்ஷியல் கமாடிட்டி ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா ஃபஸ்ட் இயர் நம்ம இந்த வருஷத்தோட விலையை வந்து போன வருஷத்தோட நூறு சதவீதம் அதிகம் ஏறினா மட்டும்தான் எசென்ஷியல்ஸ் கமாடிட்டி ஆக்ட் பழைய ஆக்டை வந்து கொண்டு வருவோம் இல்லை அப்போ அந்த விவசாயம் சொல்கிறாருன்னா அப்போது போன வருஷம் வெங்காயம் வந்து ஒரு தொண்ணூறு ரூபாய்க்கு விற்று வச்சுக்கோங்க அப்போ இந்த வருஷம் நூற்றி எழுவத்தி ஒம்பது ரூபாய்க்கு விற்றாலும் அரசாங்கம் வந்து தலையிடாது நூத்தி எண்பது ஆனாதான் அரசாங்கம் தலையிடுவோம்ல அப்ப நூத்தி எழுபத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கலாம் அதுக்கு அடுத்த வருஷம் வர வருஷத்தில் அந்த நூத்தி எழுபத்தி ஒன்பது வந்து முன்னூத்தி அறுபது கூட ஆயிரலாம் ஐம்பத்தி ஏழு வச்சுக்குவாங்க புரிஞ்சுக்கோங்க எப்படி சட்டத்தை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க பாருங்க எவ்வளவு குடுமையா ஃப்ரேம் பண்ணிருக்காங்க பாருங்க கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்டோ இருக்கட்டும் இந்த மூணு ஆக்ட் சம்பந்தமா வெவசாய மக்களுக்கு ஏதோ நஷ்டம் ஏற்பட்டா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கோர்ட்டுக்கு கொண்டு போக முடியாதா கூட்டு போக முடியாதா ஏன் ஏன் நீங்கள் வர வரமாட்டீங்களோ சட்டம்னா பொதுமக்கள் மேலே மட்டுமா ஒரு யோசனை பாருங்கள் எனக்கு இந்த ரிலையன்ஸ் கனெக்ஷன் இருந்ததுங்க இந்த ரிலையன்ஸ் டிஷ் வாங்கியிருந்தேன் டிஷ் டிவி இல்லை பிக் டிவின்ட்டு வந்தது ஞாபகம் இருக்கணும் இன்ஷியலாகவே ஒரு வருஷத்துக்கு பேமெண்ட் கேட்டுருவாங்க ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பேமெண்ட் கட்டியாச்சு இன்ஸ்டால் ஆகிடுச்சி ரிலையன்ஸ் கம்பெனி க்ளோஸ் ஆகிடுச்சி ரிலையன்ஸ் கம்பெனி முடியாச்சு நான் இப்போ அந்த அஞ்சாயிரத்துக்காக நான் கன்சூமர் கோர்ட்டேறதா வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறதா யாருக்கு அனுப்புறது மூள வேலை செய்ய மாட்டேங்குது இல்லை பண்ணவும் மாட்டோம் ஒரு தாட்டி கொந்தளிப்போம் ஐயோ என் பணம் போச்சு ஐயாயிரம் ரூபாய் போச்சுடான்ட்டு ஆனால் இந்த திருடங்கள் எப்படின்னா நீங்கள் ஒரு ஐநூறுரூபா மிஸ் பண்ணி டெலிஃபோன் பில்லு ரிலையன்ஸில் இல்லை ஏதோ ஒரு பேமெண்ட் மிஸ் பண்ணிங்கன்னால் கண்டாவிங்க ஐநூறு ஃபோன் கால் வரும் ஏன்னா அவனுக்கு அதே தான் வேலை நம்ப அப்படி முடியாது அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்ம அலைய முடியாது ஐநூறுரூபாக்கு நம்ம அலைய முடியாது ஏன்னா அதோடு அதிகமாக நம்மளுக்கு நஷ்டம் ஆயிடும் ஸோ சட்ட சிக்கல் எப்படி இருக்குன்னா கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பில்லில் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பில் தனியாக ஒன்று எசென்ஷியல் கமாடிட்டிஸ் தனியாக ஒரு பில்லு மூணாவது எங்கே விற்கலாம் ஏபிஎம்சி என்ன இருக்கும் எப்படி இருக்கும் இந்த ஏபிஎம்சி மார்க்கெட்டுக்கு வெளியே எப்படி விற்கிறதுன்ட்டு அந்த ஒரு பில்லு இந்த கருமந்தூர் நான் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பில்லில் என் நிலத்தை தவிர என் நிலத்தை தவிர நான் விவசாயி நான் ஒப்பந்தம் போட்டிருக்கேன் கார்ப்பரேட் கூட என் நிலத்தை தவிர அவங்க எப்படி வேணா பெனால்டி போட்டுடலாம் என் மேலே அந்த பெனால்ட்டியை தீர்மானிக்கு பண்ணுறது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கலெக்டராக அதுக்கு மேலே நான் எங்கேயும் போக முடியாது விவசாயி நானும் போகக்கூடாதான் கார்பரேட்டும் போகக்கூடாதான் கார்பரேட்டுக்கு எவ்வளோ சௌரியமாக சௌரியமாக போச்சு பாருங்க ஒற்று மொற்றுமா கிராமம் கிராமமாக ஆக்குப்பை பண்ணிக்குவாங்க அவங்க கொடுக்குற விதை அவன் கொடுக்குற லோன் அவன் கொடுக்குற பெஸ்டிசைடு அவனுக்கே நான் அடிமையாக வேலை செய்யணும் பொருள் அந்த அவன் கேட்குற சைஸும் ஷேப்புக்கு வரலை வச்சுக்கோங்க நான் காலி ஸோ இதனால் முழுமையாக இது எதுக்குற கடமை நம்மளுக்கும் இருக்குது கன்சியூமருக்கும் இருக்குது யார் நம்ம சா தின்றோம் பாருங்க நம்மளுக்கு முழுமையான கடமை இருக்குது அது எதுக்க சரி ஏன் தமிழ்நாட்டில் கொந்தளிக்கல மக்கள் ஏன் பஞ்சாப் மக்கள் மட்டும் கொந்தளிச்சாங்க அதனால் தெரிஞ்சுக்கோங்க பஞ்சாப் வந்து ஆல்ரெடி மார்க்கெட் மூலியமாக எம்எஸ்பியில் ஹையஸ்ட் அவங்களுக்கு தான் கெயின் இருக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இருக்கு பாருங்க அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இருக்குனால அதில் பலன் அடைஞ்சவங்க அவங்க அந்த பலனை எப்படி விட்டு கொடுப்பாங்க இன்னைக்கு பீகார்ல ரெண்டாயிரத்தி ஆறுல க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த ஏபிஎம்சி மார்க்கெட்லாம் க்ளோஸ் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்கறதில்ல பீஹார் ஃபார்மர்ஸ்க்கு பீஹாரோட பொருள் பஞ்சாப்ல போய் விற்கலாம் தமிழகத்திலே என் கொந்தளிப்பு இல்லை தமிழகத்துக்கு இன்னும் புரியல நம்மளுக்கு நிறையா வேறு வேறு வேலை இருக்கு பாருங்க தலைவர் எப்போ கட்சி ஃபார்ம் பண்ணப் போகிறாரு இல்லை நம்மளுக்கு நிறைய நிறைய வேலை இருக்குது அதை எப்படி கவனிக்க முடியும் பாஸ் இந்த ஃபார்மர்ஸ் பில்லு முழுமையாக எதுக்க வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குது நிறையா டிஸ்ட்ராக்ஷன் நிறையா டைவர்ஷன் இப்போ கொண்டு வருவாங்க ஏன்னா பிஜேபி இஸ் எ கம்ப்ளீட் பாஜக கம்ப்ளீட் ஃபெயில் பார்ட்டி அட்டர் ஃபெயில் பார்ட்டி அட்டர் டிசாஸ்டர் பார்ட்டி டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு நாடை கொஞ்சம் நஞ்சமாச்சு நம்ம கார்பரேட் அடிமையாக தான் இருந்திருக்கோம் ஆல்ரெடி காங்கிரஸ் டிஎம்கே அனைத்து கட்சியுமே கார்பரேட் அடிமையாக தான் இருந்திருக்கு பட் இந்த அளவுக்கா இந்த அளவுக்கா மக்கள் எதிர்ப்பு வரும்போது வேற கட்சிங்களாம் பின்வாங்கும் இப்படி அடம் இருக்காது பிஜேபி மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்காது பக்கம் அடிமை அம்பானிக்கும் அடானிக்கும் மோதி அடிமை இல்லைன்ட்டு யாரோ சொல்லிட்டாங்கன்னா அதோட படுமுட்டால் யாருமே கிடையாது ஓப்பனாக இருக்கியா ஓப்பனாக அந்த ஆளோட செயல் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் குஜராத்தி ரெண்டு பேரும் இவரும் குஜராத்தி அமித்ஷாவும் குஜராத்தி டே குஜராத்காரங்க ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அனைத்து குஜராத்தியும் சொல்ல இந்த இந்த பனியா கும்பல் இருக்கு பாருங்க கொடுமை கொடுமை